ஆனால் அங்கு வேலை செய்யாமல் திரும்பி வருவது பணத்தை வீணாக்குவதை வாடிக்கையாகவே வைத்துள்ளார் சங்கீதா டெய்லரிங் வேலை செய்து தனது குழந்தைகளை காப்பாற்றி வந்துள்ளார் கணவன் பொறுப்பில்லாமல் நடந்ததால் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டது இந்நிலையில்தான் கடந்த இரண்டு மாதங்களாகவே இளையராஜா சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து அங்கேயே தங்கியும் இருந்தார் அப்போது அவர் மனைவியான சங்கீதாவின் நடத்தையில் சந்தேகம் அடைந்துள்ளார் இதனால் போனில் திட்டியும் உள்ளார் நேற்று காலை சென்னையில் இருந்து அம்பலாப்பட்டு வந்த இளையராஜா சங்கீதாவிடம் மீண்டும் தகராறு செய்துள்ளார் தகராறு அடிதடியாக மாறி கத்திரிக்கோலை எடுத்து சங்கீதாவின் வயிற்றில் இளையராஜா குத்திவிட்டு தப்பி ஓடி விட்டார் படுகாயமடைந்த சங்கீதாவை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சேர்த்தனர் அங்கு நேற்று இரவு சங்கீதா இறந்து விட்டார் இது குறித்து பாப்பநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இளையராஜாவை வலைவீசியும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது